ஸ்ரீ குரு பரம்பரா ஸ்துதிகி சேர்ந்து படிக்கலாம். ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹித பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. உப்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதீசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம். சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனப்புனக சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீதட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரக்ருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யக்ருதம் யதீந்திரம் மத்தேசி கஞ்சாபி நமாமி வித்யை. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துச்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யாத்ரவினம் த்வமேவ த்வமேவ வித்யாத்ர. ஸ்ரீமத் பகவத்கீதா தியான ஸ்லோகங்கள். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுஷந்ததாமி கீதே பவத்வேஷினீம் நமோஸ்து தேவ்யாஸ விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர யேன த்வயா பாரத தைலபூர்ணக ப்ரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. உபநிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் பீஷ்மத்ரோணதடாஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலாம் சல்யக்ராகவதீ கிருபேண வகனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாமவிகர்ணகோரமகரா துரியோதனாவர்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவக பாராசர்யவஜசரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நாணாஜானகேசரம் ஹரிகதா சம்போதனாபோதிதம் லோகே சச்சன ஷட்பதைரகரக பீபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் களிமல ரத்வம்சின ஸ்ரேயசே மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம்
யக்ருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்தி ததத்கதேன மனசாம் ஸ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்லோகம் 8 படிக்கணும். நஹி ப்ரபஸ்யாமி மமாபனுத்யாதே யச்சோக முச்சோஷணமிந்த்ரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இந்த அத்தியாயம் பகவத்கீதையினுடைய சாரம் முழுசாக வருது. இதில் 4 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. அர்ஜுனனுடைய சரணாகதி, ஞானயோகம், கர்மயோகம், ஞான பலன். இதில் முதல்ல சஞ்சயன் முதல் அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக அர்ஜுனன் எப்படி என்ன மனநிலையில் இருந்தாங்கிறத கூறுறாரு. சூர்ண உடனே அர்ஜுனன் 2 ஸ்லோகம் பேசுகிறாப்புல திருப்பி தன்னுடைய மனநிலையை எடுத்து சொல்கிறார். அவர் இங்கே தான் கொஞ்சம் உண்மையாக என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். 2-3 அர்ஜுனனுடைய மனநிலையை சொன்ன உடனே பகவான் பேச ஆரம்பிக்கிறார். நண்பனை போல இருந்து ஒரு உபதேசம் பண்ணார். ஆனால் 2-3 சொன்ன உடனே பிறகு என்ன பண்ணுறாப்புல அந்த 2-3 ஸ்லோகத்தில் பகவான் பேசின உடனேயே அவர் கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, பிறகு ஆரம்பிச்சிடுறார். அதாவது 2வது ஸ்லோகத்தில் நீ இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் போர் புரியது பொருந்தாதுன்னாரு. பெரியோர்கள் செய்யும் செயல் அல்ல, சொர்க்கத்தை தடுப்பது பழியை தருவதுன்னு சொல்லி மேலோட்டமாக ஒரு உபதேசம் பண்ணார். பிறகு 3வது ஸ்லோகத்தில் நீ அழியின் இயல்பை அடையாதே, நீ வீரன், நீ வந்து இப்படி பேடி மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி திட்டினார். நீ எதிரியை வாற்றுவேன் போய் இப்படி இருக்கலாமான்லாம் சொன்னார். பிறகு இந்த மனத்தளர்ச்சி உனக்கு இழிவானது அப்படிங்கிறதையும் சொன்னார். பிறகு மீண்டும் அர்ஜுனன் பேச ஆரம்பித்தான். அதில் அவன் என்ன சொன்னா, அப்போதே உண்மையான மனசை கொண்டு வர்றான். முதல் அத்தியாயம் பூரா குழப்பத்தில் பேசினான். இங்கே இருந்து சிஷியனாகக்கூடிய தகுதி இவனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. அப்போத்தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உறவினர்களை கொள்வது தர்மத்து அதர்மம் அப்படின்லாம் பேசினான், இங்கே உண்மையிலே எனக்கு பற்று இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறான். அவனே சொல்கிறான், நீங்கள் அரக்கர்களை கொன்னீங்க, அசுரர்களையெல்லாம் கொன்னீங்க, எதிரியை கொன்னீங்க, நான் வந்து எப்படி பாட்டனாரி பேரையே சொல்கிறேன், பாட்டனாரியும் பீஷ்மராகிய பாட்டனாரையும் குருவாகிய துரோணாச்சன் எப்படி கொள்வது, இது நியாயமா தர்மமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னான்னு சொன்னீங்கன்னா, அப்படி இவங்களெல்லாம் கொன்று இந்த ராஜ்யத்தை பெறுறதை விட பிச்சை எடுத்து சாப்பிட்றது மேலேன்னு சொன்னான். அது வைராக்கியத்தினுடைய அடித்தளம். அவனுக்கு உலகத்தில் எனக்கு எதுவும் வேணாம், பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டு போகலாம், அந்த வெற்றியும் வேணாம் ராஜ்யமும் வேணாங்கிற புத்தி அவனுக்கு வர ஆரம்பிக்குது. பிறகு அந்த உறவினர்களை கொன்று அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்து அவங்க ரத்தம் தான் ஞாபகத்துக்கு வரும், எனக்கு அந்த அனுபவிக்கிற போகத்துக்குள்ள இன்பம் வராதுன்னு சொல்லி சொன்னான். பிறகு 6வது ஸ்லோகத்தில் தனது அறியாமையை உணர்கின்றான். எனக்கு தெரியவில்லை என்ற வார்த்தையை சொல்கிறான். ஒரு சிஷ்யனுடைய தகுதி எனக்கு தெரியலைன்னு சொல்லணும். முதல்ல குருட்ட போய் எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொன்னால் நீ போய் போய்கின்றவர் எல்லாம் தெரியும்ல பிறகு எதுக்கு அப்படிம்பார். அதனால் என்ன சொல்கிறான்னா, அது வெற்றி அடைவது சிறந்ததா தோல்வி அடைந்தது சிறந்ததான்னு கேட்குறான். அதனுடைய சாரம் என்னன்னா, நான் வந்து போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சு ராஜ்யத்தை பெறுறது சிறந்ததா, போர் செய்யாமல் விட்டு அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க அவங்களுக்கு கிடச்சிரும் அது சிறந்ததா. என்னுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்னா, இங்கே கடமையை செய்கிறதா கடமையை செய்யக்கூடாது, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய கடமையை செய்வது சிறந்ததா கடமையை செய்யாமல் இருப்பது சிறந்த, எனக்கு தெரியலை இதில் குழப்பமாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறேன்.
எனக்கு தெரியலை எது சரின்னு தெரியலன்னு சொல்கிறது ஒரு பெரிய பண்பு. இது இங்கே அவனுக்கு சிஷ்யனுக்கு உண்டான தகுதியில் வருது. இங்கே புத்தியினுடைய குறை. பிறகு அடுத்து அதில் சொல்கிறான், எவர்களை கொன்றபின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். அப்போ உயிர் மேலே இருக்க பற்றும் போகுது அவனுக்கு, உயிர் மேலே இருக்கக்கூடிய பற்றும் அவனுக்கு அங்கேருந்து போகுது. அடுத்த சுலோகத்தில் தான் இவன் ரொம்ப, ஏழாவது சுலோகத்தில் அந்த சிஷ்யனுக்கு உண்டான தகுதி இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் வருது. அதில் என்ன பார்த்தான்னா, அங்கே தான் சரணாகதி அடைகிறான், தனது குறையை உணர்கின்றான். தனது குறைன்னா மனதின் குறை என்ன, புத்தியின் குறைபாடு. என் மனசில் இந்த குறைபாடு இருக்குது, இரக்கம் என்ற குறைபாடு, பற்று என்ற குறைபாடு என் மனசில் இருக்குது. எனக்கு பற்று இருக்குது, இரக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது வந்து என் குறைன்னு சொல்கிறான், தோஷங்கிறான், கார்பன்ய தோஷங்கிற, அது எனக்கு தோஷமாக இருக்குது, அது குறைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறான். பிறகு புத்தியின் குறை, தர்ம அதர்ம விஷயத்தில் குழம்பி இருக்கின்றேன்கிறான். இது புத்தியினுடைய குறைபாடு. உணர்வு பூயமாக பற்று இறக்கம் வந்துருச்சு, அது ஒரு தோஷம். தர்ம அதர்மத்தில் புத்திபூர்வமாக குழப்பம் வந்திருக்கு, அது ஒரு தோஷம். ரெண்டு தோஷம் சொல்கிறான், இந்த தோஷம் எனக்கு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறான் பிறகு, எனக்கு எது நல்லதுன்னு தெரியலை, நீங்கள் நல்லதை சொல்லுங்கள். அதே முக்கியமான விஷயம், எனக்கு சிறந்ததை கூறுங்கள்ங்கிறத விட நன்மை தருவதை கூறுங்கள் தான் உண்மை. எனக்கு இன்பம் தருவதை கூறுங்கள் சொல்லக்கூடாது, எனக்கு நலம் தருவதை கொடுங்கள். குழந்தையெல்லாம் இன்பம் தருவதையும் கேட்கும், டிவியில் ஆன் பண்ணும், ஃபோனை கேட்கும், எல்லாம் பண்ணும், சாக்லேட்டு ஐஸ்கிரீமு. நாம் என்ன பண்ணலாம், அதுக்கு நன்மை தருவதை கொடுக்கணும். அது மாதிரி இவன் என்ன கேட்குறா, கேட்கும் பொழுதே நன்மை தருவதை சொல்லுங்கள் கொடுங்கள். பிரார்த்தனையே நம்ம பகவான்கிட்ட அப்படித்தான் பண்ணணும். இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் போதே இதை பழைய பழகணும். எனக்கு எதுவும் தெரியாது, நம்ம சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, கடவுள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, நம்மளுக்கு எது நல்லதுங்கிறத கஷ்டத்தை கொடுக்கலாம். பிரார்த்தனை உடனே கஷ்டம் வந்திருக்குன்னா, இந்த கஷ்டம் பின்னாடி நல்லதை கொடுக்குறதா கொடுத்துருப்பார். கட்டி இருக்குது, லேசாக வலிச்சுக்கிட்டு இருக்கு, அறுக்கும்போது கூடுதலாக வலிக்கும், கட்டி இருக்குது அது லேசாக வலிச்சுக்கிட்டு இருக்குது. டாக்டர் என்ன பண்ணுறாரு, அறுக்கிறாரு, அடுத்தா கூட வலிக்குமா குறையாக வலிக்குமா, என்னடா வலியை போக்கம்னா கூடுதல் வலியை கொடுக்குறாரு டாக்டர், தான் என்ன பண்ண முடியும். அந்த கூடுதல் வலி என்ன பண்ணும், அடுத்த வலியை சரி பண்ணும். அதனால் கடவுள் சில நேரம் அப்படி பண்ணுவார். அது மாதிரி இவன் பகவான்கிட்ட என்ன கேட்குறான், எனக்கு வந்து சுகம் தருவது சிறந்தது கூட கேட்கல, நலம் தருவது எதுவோ அதை கொடுங்கள், அதை கூறுங்கள்ங்கிறான். இந்த ஏழாவது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சொல்லுவார். பிறகு அந்த நலம் தருவதும் கூட டெம்பரவரியாக இருக்கக்கூடாது, பெர்மனண்ட்டாக இருக்கணும். சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கணும். எதுக்குமே பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை, இவன் பெர்மனன்ட் சொல்யூஷன் கேட்குறான், இருக்குது, ஞானம் வந்தால் பெர்மனன்ட் சொல்யூஷன் தான். அதனால் என்ன சொல்கிறான், ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ பணத்தினால ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை பண்ண பணம் கொடுத்தா சரியாக போகும், அப்புறம் அடுத்த ஒரு கஷ்டம் வந்துடும். அப்படி இல்லாமல் நீங்கள் கொடுக்குற தீர்வு நிரந்தரமான தீர்வாக இருக்க வேண்டும், அந்த தீர்வு எப்பொழுதும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. பிறகு சரணாகதி அடைகின்றேன், நான் உங்களை சரண் அடைகின்றேன் அப்படிங்கிறான். இதில் பெரும் பற்று எனும் கேட்டினால் மாறிய இயல்பை உடையவனாக அப்படிங்கிற சுலோகத்தில் சொல்லுங்க. பெரும் இரக்கம், வரக்கூடாத இடத்துல இறக்கம் வந்துருச்சு, அது பெரிய தப்பு. இறக்க எங்கே படணுமோ அங்கே தான் இறக்கப்படணும். ஒரு இடத்துல ராமகிருஷ்ணர் கூட ஒரு உபதேசத்தில் ஒன்று வரும், ஒரு பாம்பு இந்த பக்கம் ஒரு பயங்கள்லாம் வருவாங்க விளையாண்டுக்கிட்டு இருப்போம், பாம்பு வந்து சீரும், சீர் கொத்த வந்த உடனே பயந்து ஓடிடுவானுங்க, விரட்டும் ஓடிடுவானுங்க. ஓடின உடனே என்னன்னு கேட்டால் ஒரு சாமி வருவார், ஏன்பா அப்படின்னு கேட்டால், அந்த பாம்பு அங்கே இருக்குது கடிச்சிருது, அதனால் நாங்கள் போகிறது இல்லைங்கிறான். இவர் பாம்பை பார்த்து ஒரு உபதேசம் பண்ணுறாரு, இதில் நீ சீரக்கூடாது, கடிக்கக்கூடாது, நீ கடிக்கக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணுறாரு, பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி உபதேசம். அது பாம்பு அமைதியாக இருக்குது, பையங்க போகிறாங்க அது கடிக்கலை, அமைதியாக சும்மா இருப்பானவன், போய் அதை அடிக்கிறான் பண்ணுறான், அப்புறம் குவி விளையாடுறான், அப்படியே இருக்கும். என்ன பண்ணுது, அது பாம்பு அது மாதிரி நோஞ்சு போகுது. அடுத்த நாள் வரும் பாம்பு நடக்க ஊறமாட்டாமல் தவிக்குது, ஏன்னா அவங்க உபதேசத்தினால தான் குருவேங்குது பாம்பு, உன்னை கடிக்கக்கூடாதுன்னு சொன்ன சீரக்கூடாதுன்னு சொல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ இறக்கம் எங்கே, கோபம் எங்கே, எல்லாம் வாழ்க்கையில் உலகத்தில் வாழும் பொழுது இறக்கப்பட வேண்டிய இறக்கணும். கோபப்படுறது மாதிரி நடிக்கணும் சில இடங்களில், குழந்தைகள்கிட்டலாம் கம்பு எடுத்துகிட்டு அடிக்கக்கூடாது, கீழே அடிக்கணும் தரையில், மேலே அடிக்கக்கூடாது. சில இடத்துல நீங்கள் பாருங்கள், அடித்தா கூட அழுகாது, தரையில் ஓங்கி அடிங்க பக்கத்தில், அவ்வளோதான், அரண்டு அடியே விழுகாது.
அப்போ உண்மையிலே அடிக்க உண்மையான கோபம் அது உண்மையான கோபம்னா தட்டை தூக்கி எரிஞ்சிடுவோம், கண்டை தூக்கி எறிவோம், கண்ணில் காதில் பட்டுணும். அதை கண்டிக்கணும்னு நினச்சோம்னு சொன்னால் உண்மையான கோபம் கிடையாது, அங்கே இறக்கமும் கிடையாது, இருக்குது உள்ளார இறக்கம் இருக்குது. அப்போ இங்கே போர்க்களத்தில் வந்துக்கிட்டு இறக்கப்பட்டுக்கிட்டு இருந்தால் நான் சொல்கிறேன், இந்த இறக்கம் எனக்கு வந்துருச்சு, இந்த தோஷம் எனக்கு இருக்குது, மாறிய இயல்பை உடையவனாக. பிறகு தர்ம அதர்ம விஷயத்தில் கடமையை பற்றிய குழம்பிய மனதுடன் உன்னை கேட்கின்றேன். அதாவது எல்லாருக்குமே எது சரி தப்புங்கிற தர்மசங்கடம் நிறைய இடத்துல வரும். இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய அந்த குழப்பம் எனக்கு இருக்குங்கிறான். தசரதருக்கு வந்துச்சு ஒரு தர்மசங்கடம், சத்தியத்தை காப்பாற்றுறதா தர்மத்தை காப்பாற்றுறதா? சத்தியமும் தர்மம் தான், வாக்கு கொடுத்துட்டாரு, வாக்கை காப்பாற்றணும், அதே மூத்தவனுக்கு முடிச்சு ஊட்டி ஆகணும், என்ன பண்ணுறது? தகட்டு நிற்கிறார், சொல்ல முடியாமல் தவிக்கிறார். அவர் கூட சொல்லலை, கையை இதன் சொல்கிறான், இப்படி சார் பண்ணியிருக்கிறார், நீ காட்டுக்கு போன்னு சொல்லி அவர் கூட வாயை திறந்து சொல்ல. தர்ம சங்கடம், ஒருத்தனுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துச்சான், நாலு இடத்துல பொண்ணு பார்த்தாங்களாம், பார்த்து என்னப்பா சுவாம் நாலு இடத்துல பொண்ணு பார்த்தாங்க, எனக்கு எதை காட்டுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறான். ஏன்ப்பா உனக்கு பிடிச்சவனை கட்டிக்கிற வேண்டியானா, எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு சொன்ன, எனக்கு பார்க்கல அவருக்கு பார்க்குறாரு நான். அது ஒரு ஜோக், தென்கட்சி சுவாமி அதை சொல்வார். இப்படி தர்ம சங்கடம் வர, இப்படி ஒரு தர்ம சங்கடம், அதனால் எப்போ த இவனுக்கு என்ன சொல்கிறான், எனக்கு தர்மம் அதர்மத்தில் ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கு, குழம்பு இருக்குது, உன்னை கேட்கின்றேன். அதுக்கு பிறகுதான் சொல்கிறான், எனக்கு எது நன்மையாக இருக்குமோ அதை தெளிவாக கூறுங்கள் அப்படிங்கிறான். ஏன்னா நன்மை தருவதை நம்ம விரும்புறதில்லை. சூதாடும் பொழுது தர்மம் என்ன நினச்சான்? ஏன் கிருஷ்ணர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ போய் தடுத்திருக்கலாம்ல, சூதாடுறதை தடுத்தீங்கன்னா இந்த மக யுத்தமே நடந்திருக்காதேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் நான் போனேன் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணாங்கிறார். தர்மம் வந்தால் சூதா, ஏன்னா அவருக்கு ஆர்வம் இருக்குது, தர்மனுக்கு சூதாடத்தில் ஒரு ஆர்வம் இருக்குது. கிருஷ்ணர் வந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணாங்க மனசுக்குள்ள, அப்படி இருந்துக்கிட்ட அவருக்கு தெரியும் சூதாட போகிறாரு, தோக்க போகிறாரு, யுத்தம் வரப்போகுது தெரியும். இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறாரு அவர். அப்போ வேண்டுதலே பாருங்க, இவன் நலம் தருவதை கொடுங்கள் வேண்டுறான். பிறகு உன்னுடைய சிஷ்யன், இது நாலாவது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்தில் சொல்ற, பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாக, தத்துவத்தை உணர்ந்த ஞானிகள் உனக்கு உபதேசிப்பார்கள் சொல்வார். அப்போ இவன் சரணாகதி அடைகிறான். அப்படி எனக்கு தத்துவத்தை சொல்லுங்கள்னு கேட்குறான், உன்னை சரணடைந்துள்ள எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறான். இதே இது பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல சொல்கிறார் அர்ஜுனை கேட்குறான், பகவான் கடைசியில் சொல்வார் 18வது அத்தியாயத்தில் சொல்லுவாங்க 66ல், மாமேகம் சரணம் விரச்ச, இங்கே சரணம் அடையிறேங்கிறான், நீ முழுமையாக என்னையே சரண அடைவாயாக என்பார். முடிக்கும் போது பிறகு துயரப்படாதே என்பார். அந்த கடைசியில் உபதேசத்தை முடிக்கும் பொழுது நீ கம்ப்ளீட்டாக என்னைய சரண அடைஞ்சிரு அப்படின்பார். இன்னும் சரண் அடைஞ்சிட்டான், சரண் அடைவாயா அப்படின்னு சொல்லி வார்த்தையை முடிக்கிறாரு. இது 7வது சுலோகம் போனதில் பார்த்தோம், முக்கியமான சுலோகம்னால் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பிறகு 8வது சுலோகத்துலேயும் பார்த்துட்டோம். இதில் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். இதுவும் முக்கியமான சுலோகம், இங்கே இவனுடைய எண்ணத்தை மீண்டும் வெளிப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்களை தவிர எனக்கு வேறு மார்க்கம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துகிறான். சும்மா ஒன்றும் சொல்லலை, உங்களையே சரணடைகிறேன், உங்களை தவிர வேறு ஒரு மார்க்கம் இல்லை. பிறகு இதில் ஒரு வார்த்தை சொல்கிறான், இவர் என்ன பண்ணுவார்னா, ஒருவேளை பீஷ்மரையும் துரோணனையும் கொல்ல வேணாம், இந்த ராஜ்யத்தை உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் சொல்லிடுவார்னு சொல்லி தன்னுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான், எனக்கு இந்த உலகம் அனைத்தும் கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை இவன் சொல்கிறான். பூமௌ அசபத்னம் ருத்தம் ராஜ்யம், அதாவது இந்த பூ உலகில் எதிரிகளற்ற வளமுடையதமான அரசாட்சியை அடைந்தாலும் வேணாங்கிறான். இங்கே தான் வைராக்கியத்தினுடைய உச்சகட்ட வரும். எனக்கு நீங்கள் இந்த ராஜ்யம் மட்டுமில்லை, இந்த உலகத்தை பிற எனக்கு கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, அது எப்படிப்பட்ட உலகம், எதிரிகளே இல்லை, எதிர்கட்சியே கிடையாது, 232 சீட்டு வந்தாச்சு, 242 அவ்வளோ வந்தாச்சு, முழுசாக ஒரு ஆள் கூட எதிர்கட்சி இல்லை, அப்படி ஜெயிச்சாலும் கூட வேணாம்.
எனக்கு அது மட்டும் இல்லை, அதுக்காக செழிச்சு வந்தாச்சு, வறுமையாக இருந்தால் என்ன பண்ணு, வளமுடையதுமான ராஜ்யத்தை கொடுத்தாலும் அடைந்தாலும் என்னுடைய துயரத்தை இது போக்காதுங்கிறான். அப்போ இந்த பணமோ பொருளோ ஆட்சியோ பதவியோ போக்காதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுருக்கான். எது போக்குங்கிறது தெரியலை. இந்த சுலோகத்துடைய தாத்பரியம் என்னன்னா, எது தன்னுடைய துயரத்தை போக்காதுன்னு உணர்ந்துக்கிட்டான், ஆனால் எது போக்குங்கிறத அவர்கிட்ட கேட்குறேன். அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது சுராணாம் அபி ச ஆதிபத்தியம், அதாவது தேவர்களுக்கும் தலைவனாக இருந்தாலும் கூட. இங்கே பூ உலகமே வேணான்ட்டான், சரி நீ சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிடலாம்ல பகவான், அதுவும் வேணாம். சொர்க்கலோக சுகமும் கூட எனக்கு இந்த துயரத்தை போக்காது அப்படிங்கிறத சொல்கிறான். அது எப்படி தெரியும்? இங்கே தெரியும், நான் பார்க்கலாம், நிறையா பார்க்கலாம், எல்லா வசதியும் இருக்குது, பதவி இருக்குது, நிம்மதியாக இருக்கான்னு கேட்டால் சொல்லுவாரா? இன்னைக்கு உலகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் நீங்கள் நிறைவாக ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்வாரா? ஏன்பா கேட்குறேன் பாரு, வெளியே வேணா இப்போ அப்படியே ஆடம்பரமாக தெரியும். பெரிய டாடா பிர்லா அம்பானி போய் கேளுங்க, நான் வந்து முழு நிறைவோடு இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா பார்ப்போம், முடியாது. அது அனுபவத்தில் உலகத்தில் பார்த்துடலாம். சொர்க்க லோகத்தில் எப்படி அங்கே துக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, படிக்கிறோம்ல அசனை துரத்துறான், ஓடி ஒளிகிறாரு, இந்திரனை போய் சிறப்பிடிச்சிட்றா, முனிவர் சாபத்துக்கு ஆளாகிறாங்க. முனிவர் சாபத்துக்கு ஆளாகி முதலையா பாம்பாக இருக்கிற தேவர்கள்லாம் பார்க்குறோம். அப்போ அங்கேயும் துக்கம் இருக்கு. அப்போ தேவர்களுக்கு அதிபதியாக இருக்க பெறினும் என் துயரத்தை இது போக்காது அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து சொல்கிறான். இகலோக சுகம் பரலோக சுகம் இரண்டிலும் வைராக்கியத்தை அடைந்து விட்டான். அனுபவித்ததிலும் அனுபவிக்கப் போவதிலும் வைராக்கியம் வர வேண்டும் தத்துவத்தை புரிவதற்கு. இதை வந்து இந்த தகுதியை இவன் அடைஞ்சிட்டான். அதனால் திருப்பி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இதில் நாலு தகுதி உனக்கு வந்துருச்சு. எப்படின்னா, நம்ம சொன்னோம், இந்த தத்துவத்தை உபதேசிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குறையை கண்டுபிடிக்கணும், தன்னுடைய சம்சாரத்தை. சில பேர் சம்சாரம் சம்சாரங்கிறது நீங்கள்லாம் கேட்டதுனால சொல்லி சொல்கிறேன், புதுசாக வந்து கேட்டாங்கன்னா அவ்வளோதான், சம்சாரத்திலேருந்து விடுபடணும்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, வேற மாதிரி நினச்சிடக்கூடாது. சம்சாரத்தை கொடுத்ததுக்கு சொன்னார் அப்படி, சம்சாரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்ன உடனே, சரி கண்டுபிடிச்சா ரைட்டு நீங்கள் சொன்னீங்க, பிறகு அதில் நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறீங்க சொல்கிறீங்க, ஏன் அதனால் சிரமம் இருக்கு, சரி விடுபடணும்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம புத்தி பயன்படாதுன்னு வேறு சொன்னீங்க, கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு நானும், இது எப்படி இருக்கு? சம்சாரம்னா பிறவி சூழலில் இன்ப துன்பத்தில் உழல்வதன் அர்த்தம். சில பேர் இந்த மனைவிங்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு புதுசாக ஒருத்தர் கிளாஸ் வேதாந்த கிளாஸுக்கு வந்தால் சம்சாரங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா டேஞ்சர் ஆகிறாங்க. இது வந்து சம்சாரின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், பார்த்துருக்கீங்களா? ஏன் சம்சாரிங்கிற வார்த்தையை சொல்கிறான், நிறையா பிரச்சனைகளோடு இருக்கான்னு அர்த்தம். நிறைய ஆடு மாடு விவசாயம் தோட்டம் பண்ணை எல்லாம் இருந்தால் நான் பேர் என்ன பேர், பெருமையாக சொல்லுவாங்க, பெரிய சம்சாரின்னு, பெரிய துக்கவாளின்னு அர்த்தம், பெரிய துக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம், நிறைய பிரச்சனைகள் இருக்கான்னு அர்த்தம். அதனால் இந்த நாலு கண்டுபிடிச்சிட்டான், தனக்குள்ளே தனக்கு கஷ்டம் இருக்குங்கிறத, விடுபடணுங்கிற எண்ணம் வந்துருச்சு, விடுபடுவதற்கு நம்ம புத்தி பயன்படாதுன்னு பகவான்கிட்ட சரணடைய இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், பகவான்கிட்ட தன்னுடைய தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டான், தன்னுடைய புத்தியுடைய பகவான்கிட்ட சரணாக தேடுகிறான். இது தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இந்த சுலோகத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இதே சுலோகத்தில் வேதாந்தத்தை படி பார்த்தா சாதன சதுஷ்டே சம்பத்தின்னு ஒரு தகுதி வேணும் சிஷியனுக்கு, அது அப்படியே இருக்குவனுக்கு. வேதாந்தத்தில் நம்ம சொல்லுவோம், ஒரு சிஷியனுக்கு உண்டான தகுதி என்னென்னா சாதன சதுஷ்டய சம்பன்னகம்பாங்க. நான்கு விதமான தகுதிகள், விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான ஆறு குணங்கள், முமுட்சுத்துவம், இது நான் இதெல்லாம் அவனுக்கு வந்துருச்சுங்க. எப்படின்னு பார்க்கலாம், விவேகம் வந்துருச்சு, எது நிலையானது எது நிலையற்றதுங்கிற விவேகம் எனக்கு இருக்குது, இதெல்லாம் எனக்கு துன்பத்தை போக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டான், அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு சரியாக தெரியலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டான், அது ஒரு பெரிய விவேகம். பிறகு அதிலிருந்து விடுபடுவது, நிலையானதில் நிலையற்றதையிலிருந்து விடுபட்டு நிலையானதை நாடுவது, நிலையற்றதிலிருந்து விடுபடுவது வைராக்கியம், நிலையானதை நாடுவது முமுட்சுத்துவம், எது துயரத்தை போக்குமோ அதை கூறுங்கள்னு சொல்கிறது முமுட்சுத்துவம், அதுவும் எனக்கு வந்துருச்சு. இடையில சமத்தமாதி முதலான ஒரு ஆறு குணங்கள் இருக்குது, இதை கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இந்த குணங்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன உடனே இந்த வேதாந்த கிளாஸில் இந்த நாலு குணத்தை இதெல்லாம் சிஷியனாக இருக்கும் தகுதி,
இதெல்லாம் இருந்தால் தான் வேதாந்தம் புரியும், இல்லாட்டி புரியாதுன்னு சொன்ன உடனே அடுத்த கிளாஸ் ஒருத்தனை வரமாட்டார். 100% இருக்கணும் அவசியம் கிடையாது, கொஞ்சம் இருந்தால் தான் வர முடியும். நான் என்ன அடிக்கிறதுக்கா சொல்லுவேன், விட்டுட்டு கிளாஸ்க்கு வர்றதே ஒரு வைராக்கியம் தான். புரியுதோ புரியலையோ எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வர்றதே கொஞ்சம் வைராக்கியம் இருக்கு, இல்லாட்டி வர முடியாது. ஸோ உட்காந்து கேட்டால் தூக்கம்தான் வரும், புதுசாக வர்றவங்க வர முடியுமா? வர முடியாது. அப்படி வர்றதே கொஞ்சம் வைராக்கியம் இருக்கணும், இல்லாட்டி வரவே முடியாது. கொஞ்சம் இருந்தால் 100%ங்கிறது ஞான நிஷ்டையான அப்படி தான் வரும். ஓரளவுக்கு இருந்தால் வர வர படிக்க படிக்க இது வந்துடும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னீங்க, பூவுலகம் விண்ணுலகம் நிலையற்றதுன்னு கொஞ்சம் புரிஞ்சதுனால என்ன சொல்லிட்டான் இவன், அது வேணான்னு சொல்லி அந்த விவேகம் வந்ததுனால இவனுக்கு அது வேண்டாம் என்ற வைராக்கியம் வந்துவிட்டது. இப்போ உண்மையிலே நம்ம ஆராய்ச்சி ஒன்றி பார்த்தோம்னு சொன்னால் பெரிய துயரம் எது தெரியுமா? நம்ம மனசில் எத்தனையோ லாஸ் ஆனால் கூட தயாரப்பட மாட்டேன், ஆனால் மரணம்னு வந்தால் பெரிய துயரமே மரணம்தான். யாராவது மரணம் வரும்னு எண்ணுவோமா? எனக்கு சாவு வரணும் அப்படி யாராவது நினச்சி பார்க்கலாம், அது துயரத்தை கொடுக்கும். வேண்டியவங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கவங்க மரணம் வந்தாலும் அதுதான் இருக்கிறதுலையே பெரிய துயரம் கொடுக்கும். ஆனால் அது கட்டாயம் வருமா வராதா? நம்மளுக்கும் வரும், நம்மளை சார்ந்தவருக்கும் வரும். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் எதுன்னு படித்தார். போனால் போகட்டும் போடாவில், ஆனால் தெரியுது. ஆனால் மரணம் வருன்னு தெரிஞ்சாலும் கூட மனசில் பதியுதா? நிலைநிறுத்துதா? இந்த விவேகம் இருந்தாலும் கூட தெளிவாக நம்மளுக்கு இருக்கிறது தினமும் பார்க்குறோம், ஆனால் என்ன பண்ணுறோம்? நான் மட்டும் சாகப்போகன்னு நினைக்கிறோம். அது தர்மத்தை கேட்டாங்களாம், இந்த இதில் வரும் யக்ஷ பிரயக்ஷத்தில் தர்மத்தை ஒரு கேள்வி கேட்கப்படும், உலகத்திலே பெரிய அதிசயதுன்னு சொல்லி கேட்டால் தான் முன்னாடி எல்லாரும் இறந்துக்கிட்டத பார்த்துட்டு நான் மட்டும் சாக மாட்டேன்னு நினைக்கிறாம இதுதான் பெரிய அதிசயம் பாருங்க. புத்த நாம் எத்தனையோ மரணத்தை பார்க்குறோம், ஒன்று வர்ற புத்தர் ஒரே தடவை தான் பார்த்தார். ஒரு தடவை பார்த்தோன்னு என்னாச்சு? எல்லாம் அவுட் ஆயிடுச்சு. விவேகம் ரொம்ப வந்துருச்சு அவருக்கு, கூடுதலான விவேகம் வந்துருச்சு. பட்டினத்தாருக்கு அப்படி தான், செத்த பிணத்தை பார்த்து சாக போகும் பிணங்கள் அழுகின்றன்னு சொல்லி இவர் அழுவார் அங்கே. அப்படி சில பேருக்கு வருது, சில பேருக்கு வர்றதில்லை. காதற்ற ஊசியும் கடைவெளி வாரான்னு ஒரு வாரத்தை அவருக்கு பிடிச்சி போச்சு. இதுதான் வரும், நம்மளுக்கும் தெரியுது போய்கிட்டே இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்மளை போகக்கூடாது போகக்கூடாது சொல்லி பற்று வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. கடோபனிஷத்தில் முதல் அத்தியாயம் முதல் பகுதியில் மந்திரம் 20 வரைக்கும் இதான் மரணம் பற்றிய கேள்வி தான். இவன் மரணத்தை பற்றி கேட்பான், ஏன்னா அப்போ இருக்க துயரத்திலேயே பெரிய துயரம் மரணம். அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சாச்சுன்னு துயரம் போயிருமா இல்லையா? அதுதான் ஞானம். இங்கே உபதேசிக்க போகிறதே அது ஆத்ம தத்துவம் தான். உபதேசம் அடுத்து ஆரம்பிக்க போகிறதே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார். கடோபனிஷத்தில் கேள்வி கேட்குறான், இவர் என்ன பண்ணி பார்க்குறாரு? இதெல்லாம் புரியாதுப்பா உனக்கு, இதை கொடுக்குறேன், இந்த உலகத்தை தர்றேன், ஆயுளை தர்றேன், அதை தர்றேன், இது எல்லாம் சொல்லி பார்ப்பார். அங்கே சொல்லி வேணாம்பா, இங்கே பகவான் சொல்கிறதுக்கு முன்னாடி வேணான்ட்டான் அர்ஜுனை. அங்கே கடோபனிஷத்தில் யமதர்மராஜா உனக்கு இதை தர்ற ஆச்சுன்னு சொல்லுவார், அதெல்லாம் நீயே வச்சுக்க, அது உங்ககிட்ட இருக்கட்டும்போம், எனக்கு தேவை மரணத்தை பற்றிய கொஸ்டின்பான். இங்கே என்ன பண்ணுறாரு? அவர் சொல்லிடுவாரோன்னு பயந்துட்டு இந்தவர் பூ உலகம் வேணாம் இன்னுலகம் வேணாம் அப்படி இவரே சொல்லிடுறாரு. அர்ஜுனனே இங்கே சொல்லிடுறாப்புல, அதே ஒரு பெரிய இங்கே ஒரு மாற்றம். பிறகு இந்த துயரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாப்புல, நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோக முச்சோசனம் இந்திரியானாம், என்னுடைய இந்திரியங்களை பொசுக்குகின்ற சோகங்கிறான். அதாவது முன்னாடி வந்து எரியுதுன்னு சொன்னான், இங்கே தைக்குது பொசுக்குதுன்னு சொல்கிறான். சுலபம் 30 சொன்னான் முதல் அத்தியாயத்தில், உடம்புல எரித்தல் உண்டாகிறதுன்னு சொல்லி. இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், எனக்கு இந்த சோகம் வந்து பொசுக்குது, இந்திரியங்கள் எல்லாம் பொசுக்குகின்ற அவ்வளவு பெரிய சோகமாக இருக்குது, இந்த சோகத்தை என்னால் தாங்கவே முடியலை, அப்படிப்பட்ட சோகத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிறான். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சோகத்தை சந்திக்காத ஆள்கள் கிடையவே கிடையாது. ராமருக்கு மேலே நம்மளுக்கு சோகம் வந்துடுமா? தர்மருக்கு மேலே சோகம் வந்துடுமா? அர்ஜுனனுக்கு மேலே சோகம் வந்துடுமா? அப்படி சோகம் நம்மளுக்கு வந்தால் தாங்கவே மாட்டோம், செத்தே போயிடுவோம். உண்மையா இல்லையா? ராமருக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்துச்சு? அவதார புருஷர் தான் வந்துச்சா இல்லையா? அவ்வளவு சோகம் வருது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் பட்ட கஷ்டம் உலகத்தில் யாரும் பட்டிருக்கவே மாட்டாங்க, எல்லாரும் சொல்லுவோம்.
நீ எல்லார்ட்டையும் கேளுங்க, டாட்டா மாத்தையும் சொல்வார், நான் மட்டும் கஷ்டம் உலகத்தில் யாரும் மட்டும், பிரதம மந்திரியும் அப்படின்னு சொல்வார். இது எல்லாரும் சொல்கிறது. கொஞ்சம் சோகம் வந்தால் கூட சரிதான். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்வார், எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குமா, அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் நம்ம தாத்தா சொன்னார், இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம பேரை சொல்லுவான், அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைன்னு ஐம்பரிசியால் வந்த பிறகு. இது ஒரு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அது மாதிரி நாம் பட்ட சோகம் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. கஷ்டம் எல்லாருக்கு. அந்த பாடல் ஒன்று இருக்குது, மயக்கமாக கலக்கம் வாழ்க்கையை, அந்த பாட்டு இருக்குது, மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமான ஒரு பாடல். அதில் ஒரு வரி வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ கவலைப்பட்டு உட்காந்தா போகாதுப்பா, வாசல்தோறும் வேதனைட்டார். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அப்படி எல்லாருக்கும் சோகம் இருக்குது. அந்த சோகம் இவனுக்கும் வந்திருக்கு. அது என்னை இந்திரியங்களை பொசுக்குகின்ற சோகமாக இருக்கிறது. என்ன சொல்கிறான்னா பிற சொல்கிறான், யத் அனுபத்யாத், அந்த சோகத்தை எது நீக்கும் என்று நகி பிரபஷ்யாமி, நான் அறியவில்லை. இப்படிப்பட்ட சோகம் என்னை ஆச்சிருக்கு, ஆனால் இதை நீக்கிறதுக்கு வழி தெரியலை. எது நீக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பூ உலகத்தில் எதிரிகளற்ற வளமான ஆட்சிக்கு தலைவனாக இருந்தாலும், இந்திரலோகத்துக்கு தலைவனாக இருந்தாலும், என் மனதில் இந்திரியங்களை பொசுக்குகின்ற துயரத்தை அது நீக்காது. ஆனால் எது நீக்கும் என்று தெரியவில்லை, கூறுங்கள். இதே இந்த சுலோகத்தினுடைய சாரம். இங்கே இவனுக்கு விவேகம் வந்துருச்சு, வைராக்கியம் வந்துருச்சு, பிறகு முமுட்சுத்துவமும் வந்துருச்சு. இந்த சமதமாதின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஆறு குணம். சமம்னா மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம். இந்த நம்ம இந்த நாலு தகுதி சொல்ல சாதன சமஷ்டி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவேகம் வைராக்கியம் வந்தாச்சு, அவனுக்கு புத்தி வந்துருச்சு. இந்த சமம்னா மனக்கட்டுப்பாடு, தமம்னா உடல் கட்டுப்பாடு. அது ரெண்டும் கட்டுப்பாடு இருந்ததுனாலே அமைதியாக உட்காந்துட்டான். போர்க்களத்தில் அமைதியாக உட்கார முடியுமா? எல்லாம் என்ன பண்ணிட்டான், அமைதியாக அமர்ந்து விட்டான். பிறகு அதுலேயே நிற்கிறான், உபரதி திதிக்ஷான்னு சொல்லுவாங்க, பொறுமை, பொறுமையாக உட்காந்துருக்கான். பிறகு இன்னொரு குணம் இருக்க, நம்பிக்கை, சிரத்தை, பகவான் மீது இவனுக்கு நம்பிக்கை வந்ததுனால சரணாகதி அடைகிறான். பிறகு சமாதானம், மன ஒருமுகப்பாடு வந்துருச்சு. போர்க்களத்தில் போய் உபதேசத்தை கேட்டு உட்கார்ந்தா எப்படி இருக்கும், மன ஒருமுகப்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். மன ஒருமுகப்பாடு வேணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது சம எல்லாம் இவனுக்கு வந்திருக்கு. அதனால தான் பகவான் என்ன பண்ண போகிறாரு, அடுத்து உபதேசத்தை ஆரம்பிக்க போகின்றார். கான்சன்ட்ரேஷன் மைண்ட், அதுக்காக தான் தியானம் ஜபமெல்லாம் நம்ம பழகிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதில் மனசு அப்படியே ஒன்றணும், ஒன்றி பழகியாச்சுன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் எதில் ஆர்வம் வருதோ அதில் ஒன்றும். வெளி விஷயம் கிரிக்கெட்டில் ஒன்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன மாணவனை பார்த்து கிரிக்கெட்டை கவனமாக பாருன்னு சொல்லணுமா, சொல்லணுமா வேண்டிட்ட, அவனா பார்ப்பான், நீங்கள் சொல்லவே வேணாம். நீங்கள் அந்த கிரிக்கெட் பார்க்குறனா ஏதாவது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கசப்பான மருந்தை கொடுத்தா கூட சாப்பிட்டுவேன், அவனுக்கு என்ன சாப்பிட்டோன்னே தெரியாது. அது மாதிரி இந்த விஷயத்தில் ஒன்றொன்று, இங்கே சமாதானம், போர்க்களத்தில் அமைதியாக அமர்ந்து விட்டான். ஆக இவனுக்கு அந்த நான்கு தகுதி, அங்கே சொன்ன பற்றில வீரத்தை கண்டுபிடித்தல், விடுபட நினைத்தல், இதை என்னால் விடுபட முடியாது என்று விடுபடக்கூடிய சரணடைதல், அதே மாதிரி வேதாந்தத்தின் விவேகம் வந்துருச்சு, வைராக்கியம் வந்திருந்தால் சமதமாதி ஆறு குணமும் வந்துருச்சு, உண்மையை ஏறிய நாட்டம் முமுட்சத்துவமும் வந்துருச்சு, கரெக்டாக முழு தகுதியோடு இங்கே அவன் அமர்ந்து விட்டான். அடுத்து என்ன செய்கிறாரு இவன், என்ன செய்யணும், கிருஷ்ணர் என்ன செய்ய போகிறான்னு சஞ்சயன் சொல்ல போகிறாரு. அடுத்து ரெண்டு ஸ்லோகம் சொன்ன உடனே பகவான் என்ன பண்ணுவார், உபதேசத்தை ஆரம்பிப்பார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத்து, முதல்ல ரெண்டாவது வரி எடுத்துக்கலாம், அவாப்ய பூமா வசபத்னம் ரித்தம், பூமௌ அசபத்ரம்னு பிரிக்கணும். பூமௌ அவாப்யவுக்கு அடுத்திருக்கு ரெண்டாவது இல்லை, பூமௌ அசபத்னம் ருத்தம். பூமௌனா புவியில், அசபத்னம்னா எதிரிகள் அற்றதும், ருத்தம்னா வளமுடையதுமான, புவியில் எதிரிகள் அற்றதும் வளமுடையதுமான ராஜ்யம், அரசாட்சியையும், சுராணாமபி ச ஆதிபத்தியம், அதை பிரித்தம் சொன்னால் சுராணாமபி ச ஆதிபத்தியம், சான்னா மேலும்,
ஆதிபத்தியம், சுராணாம் அபி சாதிபத்தியம்னா சுராணாம் அபின்னா தேவர்களுக்கும் கூட ஆதிபத்தியம் தலைவராக ஆவதையும். ரெண்டையும் சொல்லிட்டான், புவியில் எதிரிகளற்றதும் வளமுடையதுமான அரசாட்சியையும் மேலும் தேவர்களுக்கும் கூட தலைவராக ஆவதையும். அவாப்பிய அந்த ரெண்டாவதுல முதல் அடைந்தும், முதல் வரிக்கு போனோம், முதல் வரியில ரெண்டாவது வார்த்தை யச்சோக முச்சோசனம் இந்திரியானாம். யச்சுன்னா எது, முதல் வரி நகி பிரபஷ்யாமி மம மமாபனுத்யாத்னு இருக்கு, மம அபனுத்யாத்துன்னு பிரிக்கணும், அதை மம அபனுத்யாத்துன்னு பிரிக்கணும். மமன்னா என்னுடைய, இந்திரியானாம் ரெண்டாவது முதல் வரியில கடைசி வார்த்தை இந்திரியானாம் பொறிகளை உச்சோஷனம் உசிக்கி அதாவது வற்றச் செய்கின்ற சோகம் துயரத்தை முதல் வரிக்கு போனீங்கன்னா அனுபத்யாத் மமாபனுபத்யாத்னு இருக்கு, மம அனுபத்யாத்னு பிரிக்கணும், மமவுக்கு அர்த்தம் சொல்லிட்டு அனுபத்யாத்னு அகற்றக்கூடும். எது என்னுடைய பொறிகளை உசுக்கி வற்ற செய்கின்ற துகரத்தை அகற்றக்கூடுமோ நகி பிரபஷ்யாமி, முதல் வார்த்தை அதை அறியவில்லை நான் காணவில்லை. எது துயரத்தை போக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், எது துயரத்தை போக்குங்கிறது தெரியலை, அதை நீங்கள் உபதேசிங்கன்னு சொல்கிறான். அடுத்து சஞ்சயன் பேசுகிறார், என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம். ஸ்லோகம் 9 படிக்கலாம். சஞ்சய உவாச்ச ஏவமுக்வாகிருஷிகேஷம் குடாகேசபரந்தபம் நயோச்யிதி கோவிந்தம் முக்வா தூஷ்ணீம் பபூவஹம். சஞ்சய உவாச்ச ஏவமுக்வாகிருஷிகேஷம் குடாகேசபரந்தபம் நயோச்யஸ்ய இதி கோவிந்த முக்வா தூஷ்ணீம் பபூவஹ. இங்கே சஞ்சயர் கூறுறார், இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா ஏவம் உக்த்வா இவ்விதம் கூறி, அர்ஜுனன் 4வது ஸ்லோகத்துலேருந்து 8வது ஸ்லோகத்துக்கு கூறுற மத்தியில் சொல்கிறார், இவ்விதம் அர்ஜுனன் கூறி பேசி என்ன செய்கிறான்னு சொல்கிறார். ரிஷிகேஷம் பகவான் கிருஷ்ணரிடம், ரிஷிகேஷர்னா 5 இந்திரியங்களுக்கு தலைவனாக உள்ளவர்னு அர்த்தம், அது பகவான் கிருஷ்ணருடைய பேர் ரிஷிகேஷர். பகவான் கிருஷ்ணரிடம் குடாகேஷ பரந்தப, இங்கே 2 வார்த்தை சொல்கிறார், குடாகேஷ பரந்தப. அர்ஜுனனுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், குடாகேஷன் பரந்தவர். பரந்தவர்னா போரில் எதிரிகள் எல்லாம் துவசம் பண்ணுறவர். அவன் என்ன பண்ணிட்டான், பெசாமல் உட்காந்துருக்கான், போரில் சண்டை போட்டு எதிரிகளை நாசம் செய்யக்கூடியவன் வாட்டுபவன் பரந்தவன்னா, அந்த பரந்தவன் குடாகேஷ. அப்படி போரில் எதிரிகளை வாட்டுறவங்க என்ன பண்ணி உட்காந்துட்டான், போர் செய்ய மாட்டேன்ட்டு அமர்ந்துட்டான். அதுக்காக அந்த பரந்தவங்கிற வார்த்தையை சஞ்சயன் கூறுறார், இது போகிற எதிரிகள்லாம் வாட்டுறவன் போய் சண்டை போட மாட்டேன்னு உட்காந்துருக்கிறாரு, அது அவன் சுபாவம் அல்ல. அடுத்த ஒரு வார்த்தை குடாகேஷக, குடாகேஷனா தூக்கத்தை வென்றவன் அர்த்தம். இது ஒரு முக்கியமான வார்த்தை, தூக்கத்தை வென்ற எல்லாத்தையும் சாதிப்பான். பொதுவாக நாமெல்லாம் தூக்கத்தை வெல்லலை, வகுப்புலேயும் தூங்குறோம் நிறையா, வரும் பேசுனா அப்படித்த ஒரு வேதாந்தம் கேட்டால் வரும். ஏன்னா நெப்போலியன் தூக்கத்தை வென்றவன், லட்சுமணன் தூக்கத்தை வென்றவன், வீரசிவாஜிக்கு உண்டு. இவன் நெப்போலியன் வீரசிவாஜி குதிரையில் போனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 நிமிஷம் கழித்து முழிக்கணும்னா புட்டுரும், அது போய்கிட்டே இருக்குமா, கரெக்டாக 30 நிமிஷம் முழிச்சிடுவாங்க. எத்தனை மணிக்கு தூங்கணும் எத்தனை மணிக்கு முழிக்கணுங்கிறது அலாரமெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, கரெக்டாக முழிப்பாங்களாம். தூங்காமே இருக்கவன் அர்த்தம் கிடையாது, அளவாக தூங்குறவன் எப்போ வேணாலும் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி படைத்தவன் அர்த்தம். இது வந்து ஒரு முக்கியமான பண்பு, நம்ம வந்து தூக்கத்துக்கு அடிமை ஆயிடுறோம் நிறைய, காலையில் எந்திரிக்கிறது தான் பெரிய உலகத்திலேயே கஷ்டமாக இருக்குது, அலாரம் வச்சாலும் அது ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும்.
ஒரு ஜோக் சொல்லியிருக்கு தெரியுமா, ஒரு பானவன்கிட்ட ப்ளஸ் டூ முடித்த பையன்கிட்ட எதிராக உலகத்துலேயே சுகம்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னாங்கிறீங்களா, அலாரத்தில் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு பரீட்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு அலாரம் அடிக்குமா, எந்திரிச்சு பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்லா தூங்கலாம்னு தூங்கணுமா, முடித்து பார்த்து அதுதான் பெரிய சுகம்ங்கிறான். ஏன்னா அந்த தூக்கம் வந்து நம்மளை வந்து அப்படி ஒரு சுகத்தில் ஏன்னு தெரியுமா, ஒரு இது இல்லாமல் ஆனந்தமாக இருக்கும், ஒரு விஷயம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கும். அதனால் அதை வெல்ல முடியலை, விஷய சுகத்தையே வெல்ல முடியலை, விஷயமே இல்லாமல் ஒரு பெரிய சுகம் கிடச்சி அப்படி வெல்றது. அதனால் அந்த தூக்கம் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா பெரிய கஷ்டமாக இருக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான், தூக்கத்தை வென்றவன். இதுக்கு 100 அர்த்தம் இருக்குது. குடாகேஷன்கிறதுக்கு சுறுசுறுப்பானவன் அர்த்தம், எப்போ பார்த்தாலும் துருதுருன்னு இருக்கக்கூடியவன். தமோ குணத்தை வென்று அஜோ குணத்தில் இருப்பவன், சாத்வீகத்துக்கும் போகலை, சாத்வீகத்தில் கொஞ்சம் இருக்கான், துருதுருன்னு இருக்கவன். அதெல்லாம் சத்திரியன் அப்படி இருந்தால் தான் முடியும், இல்லாட்டி முடியாது. இந்த அப்படி தூக்கத்தை வெல்லலைன்னா சோம்பேறித்தனம் வந்து மடியின்மைன்னு ஒரு அதிகாரமே வச்சுட்டார் வள்ளுவர். மடியின்மை அதிகாரம் நெடுநீர், இதில் ஒரு குரல் சொல்கிறேன், அருமையான குரல், நெடுநீர் மறவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கலம், சோம்பல் காலம் நீட்டித்தல் மறதி உறக்கம். பாருங்கள் என்னென்ன சொல்கிறது, சோம்பல் சோம்பேறித்தனம் தான் தூங்குவோம், நாளை பார்த்துக்கலாம்னு சொல்லி காலை நீட்டி போடுறது, மறந்து போடுறது, பிறகு தூக்கம். இந்த 4 அழியும் இயல்புடையார் விரும்பி ஏறும் மரக்கலம். இது 4 தூக்கம்னா முதல்ல தூக்கத்தை வெல்லணும். குடாகேஷன் தூக்கத்தை வென்றவன். இப்படிப்பட்ட அர்ச்சனை என்ன சொல்றான்னா, ந யோத்ய இதி கோவிந்தம், நான் யுத்தம் செய்ய போவதில்லை என்று கோவிந்தரிடம். அங்கே கிருஷிகேசன் அவருக்கு 2 வார்த்தை, இவனுக்கு 2 வார்த்தை. அர்ஜுனனுக்கு என்ன, பரந்தவ குடாகேசன், எதிரிகளை வாட்டும் தூக்கத்தை வென்ற அர்ஜுனன், இந்திரியங்களை வென்ற பகவானிடம். இங்கே கோவிந்தம், கோவிந்தன் என்ன, பசுக்களை காப்பவர்னு அர்த்தம், கிருஷ்ணருக்கு 100 பேர் கோவிந்தம். அவர் என்ன சொல்கிறான், நான் யுத்தம் செய்ய போவதில்லை என்று கோவிந்தரிடம் முக்துவா கூறிவிட்டு தூஷ்ணீம் பபுவக அமைதியாக இருந்து விட்டான். இங்கே பேசாமல் இருந்துட்டானா, இது சஞ்சய சொல்கிறார். 2 வார்த்தை இவனுக்கு பயன்படுத்துகிறாரு, பரந்தப குட்டாகேஷ. என்ன பண்ணிட்டான் பகவான்கிட்ட, நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். சமதமாதியெல்லாம் வந்துருச்சு, சமதமாதி திதிச்செல்லாம் வந்து அமைதியாக அமர்ந்து தூஷ்ணியும் பபுவக அமைதியாக இருந்து விட்டான். இங்கே உபதேசத்தை உள்வாங்க அர்ஜுனன் தயாராக இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். இதுவரை பேசிய அர்ஜுனன் வாயை மூடிவிட்டான், காதை திறந்து விட்டான். இதுவரைக்கும் முதல் அத்தியாபுரம் பேசினான், வாயை திறந்துக்கிட்டே இருந்தான், இப்போ வாயை மூடிட்டு என்ன பண்ணிட்டாரு, காதை திறந்துட்டான். இனி பகவான் பேச ஆரம்பிக்கிறார். நம்ம அறிவு அதிகமாக பெறணும்னா வாயை மூடணும், காதை திறந்து விட்டு, அப்போ தான் முடியும். குருட்ட போய் ரொம்ப பேசக்கூடாது. எங்கள் சுருளியில் சாமிக்கு கிளாஸ் நடத்துவார், சுருளி ஃபால்ஸு கிட்ட ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, இல்லை தேனி ஆசிரமம் ஆரம்பிக்க முன்னாடி நைட் ஒரு சச்சாங்க நடக்கும். ஒரு அன்பர் வருவார், கேள்வி கேட்க சொல்லுவாங்க, 20 நிமிஷம் கேள்வி கேட்பார், சாமி 1 நிமிஷத்தில் பதில் சொல்லிடுவார். 2வது நாள் இதே மாதிரி கேள்வி கேட்டார், 3வது நாள் அந்த ஒரு பெரிய ஒரு முதல் நீ கேள்வி கேட்க உட்கார் பேசாமல், நீ கேட்குறது 1 வார்த்தையில் இருக்கணும், அவர் 20 நிமிஷம் பதில் சொல்லணும், நீ 20 நிமிஷம் கேள்வி கேட்குறேன்னாரு. கேள்வி சுருக்கமாக கேட்கணும், பதில் பெருசாக வரணும். அது மாதிரி நீ என்ன பண்ண, பேசிக்கிட்டு இருந்தவன் வாயை மூடி அமைதியாகிவிட்டான், காதை திறந்து வைத்து விட்டான் அப்படிங்கிறார். கற்றலின் ஆயினும் கேட்கன்னு ஒரு குரல் இருக்குது, இதிலே கேள்வின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையிட்டர், அதற்கு இவன் தயாராக இருந்து விட்டான். அதாவது ஒருத்தர் பெரிய சிறந்த நூல்களை கல்றதை விட அறிவுடையர் கூறுவனை கேட்டால் அதை விட பெரிய அறிவாளியர். ராமகிருஷ்ணன் எத்தனை படித்தார் தெரியுமா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2வது படித்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார், அவர் படித்தது 2nd ஸ்டாண்டர்டு தான். இன்னைக்கு உலகம் பூரா அவர் பேர், அவர் சொன்ன உபதேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருந்து அப்படியே சொல்லியிருக்கார். அமுத மொழிகள் 3 வால்யூம் இருக்குது. அவர் சொன்ன கருத்து அவ்வளவுக்கு எப்படி அவர் தெரியும், என்ன பண்ணுவார், சத்திரத்தில் அங்கே இருக்குமா ஊரில் நிறைய சாமியெல்லாம் யாத்திரை போயிட்டு வந்து போய் சேவை பண்ணுவார். அவங்க சின்ன வயசில் அவங்ககிட்ட போய் எதை கேட்பாராம், கேட்டு கேட்டு அவ்வளவு ஞானம். விவேகானந்தர் அவ்வளவு படித்தவர், அதை விட பெரிய ஞானி, அவ்வளோ பெரிய ஞானம் அவருக்கு வந்துருச்சு. கற்றலின் கேட்டலே நன்றுங்கிறாங்க பார்த்தீங்களா, கேட்குறதுல
ஏன் இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து புஸ்தகம் படிக்கலாம், காலேஜுக்கு போகிறோம், அந்த வார்த்தை சொல்கிறத கேட்கணும். என் புஸ்தகத்தை படிச்சிட புஸ்தகத்தை படித்தா புரியாது அப்படின்னு கேட்பதற்கு தயாராகிவிட்டான். அதாவது நம்ம போய் கேட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு குருகிட்ட போய் கேட்டு வரும்பொழுது ஒரு டானி குடித்த மாதிரி ஒரு உற்சாகம் வரும்பாங்க. கேட்குறது அவ்வளோ முக்கியமாக. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், நாங்களாம் கிளாஸுக்கு போயிட்டு வருவோம், அவர் மட்டும் சொல்லுவார் போயிட்டு வந்தோன்னா ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்பார், ஒரு உற்சாகம் இருக்கும்பார். அது மாதிரி நல்ல பெரியவங்களுடைய உபதேசத்தை கேட்குறதுல அவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்கும். அதற்கு இவன் தயாராகிவிட்டான், அமைதியாக இருந்து விட்டான்ங்கிறார். அடுத்து இன்னொன்று இதை சொல்கிறார், அதே சஞ்சயர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து அடுத்த ஸ்லோகம் பார்க்கும். சஞ்சய உவாச்ச ஏவ முக்வா ரிஷிகேஷம் புட்டாகேஷ பரந்தப பரந்தப. சஞ்சய உவாச்ச, சஞ்சயர் கூறினார். பரந்தப, இந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை இருக்குது பரந்தப. பரந்தபனா போரில் பகைவர்களை வாட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவன். புடாகேசக, தூக்கத்தை வென்ற அர்ஜுனன் புடாகேசன். கிருஷிகேஷம், அதுக்கு முதல் வார்த்தை கிருஷிகேஷம்னா இந்திரியங்களை வென்றவன் அர்த்தம், கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணரிடம். ஏவம் முக்த்வா, இவ்வாறு கூறிவிட்டு, இவ்வாறு கூறிவிட்டுனா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கூறிட்டார்னு சொல்கிறா. இவ்வாறு கூறிவிட்டு, நாலுலேருந்து எட்டு வரைக்கும் அர்ஜுனன் பேசினார்ல, இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வாறுனா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கூறிவிட்டு அடுத்த வார்த்தை ந யோத்ஸ்ய, ந யோத்ஸ்யன்னா நான் போரிடமாட்டேன், ஈதி என்று நான் போரிடமாட்டேன் என்று கோவிந்தம் கோவிந்தரிடம். அடுத்த வார்த்தை உக்த்வா, கூறிவிட்டு, கோவிந்தரிடம் கூறிவிட்டு. தூஷ்ணீ மௌனமாக, பபூவக ஆனான், மௌனமாக இருந்து விட்டான் என்றோ அப்படிம்பாங்க ஆச்சரியப்படுற மாதிரி. மௌனமாக இருந்து விட்டான், நான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லி இவளையும் சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக உபதேசத்தை கேட்க தயாராகிவிட்டான். அடுத்த ஸ்லோகம் சஞ்சயன் சொல்கிறாரு, அதை பார்த்துருவோம். பத்து, தமுவாச்ச கிருஷிகேசக பிரகசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே விஷீதந்தமிதம் பஜக. தமுவாச்ச கிருஷிகேசக பிரகசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே விஷீதந்தமிதம் பஜக. இங்கேயும் சஞ்சயர் சொல்கிறாரு, மீண்டும் அர்ஜுனுடைய மனநிலையை வர்ணிக்கிறார். ரெண்டாவது வரையில் முதல் பகுதியில் சொல்கிறாரு, சேனையோர் உபயோர் மத்தியே விஷீதந்தம். அர்ஜுனன் எப்படி இருக்கானா, இரு படைகளுக்கும் இடையில் துயரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அப்படிங்கிறார். முதல் வரியில் முதல் வார்த்தை தமு வாச்ச அவனுக்கு கூறினார், அப்படி துயரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த அர்ஜுனனுக்கு கூறினாராம். ரெண்டு படைகளுக்கு நடுவில்ங்கிறார். இதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்பொழுதுமே நாம் ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கோம், இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், நன்மை தின்மை. மனசில் வந்து எப்பயுமே ஒரு பக்கம் கௌரவர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் பாண்டவர்கள் இருக்காங்க, அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுலையும் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தர்மம் ஒரு பக்கம் போராட்டம், அதர்மம் ஒரு பக்கம் செய்ய சொல்லும். இது வந்து இந்த இரண்டும் எல்லா இடத்துலையும் இருக்கு. அங்கே குருக்ஷேத்திரத்தில் மட்டும் இல்லை, ஒரு வீடுன்னா இருக்கும், ஒரு ஊர்னா இருக்கும், ஒரு நாடுன்னா இருக்கும். இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இரண்டு வினைகள் நடந்துக்கிட்டே இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு மத்தியில் இவன் இருக்கின்றான். போர்களுக்கு மத்தியில் துயரத்தை வெளிப்படுத்தி கொண்டு, நம்மளுக்கு எல்லாமே இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுனார். ஏன்னா அந்த இரண்டு வென சேருது, எல்லாத்துலேயும் ரெண்டு இருக்குது. ஒன்று விருப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, ரெண்டு போராட்டம் இருக்கும். எப்பயுமே நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், அது கடையில் அவருக்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாதவர்தே கடைவோம், நாம் அதை இல்லாமல் ஆகிட்டு அவர் அடியை சேர்ந்துருவோம். அது அந்த குரலுடைய அர்த்தமே இருக்குது. நாம் செய்த இந்த வாழ்க்கையே எப்படின்னா, இந்த மனித பிறவியே நல்லது கெட்டதுலேயே நம்ம பிறந்திருக்கோம். நாம் செஞ்ச நல்வினை இவன் நல்லதில் மட்டும் நாம் பிறக்கலை, புண்ணியம் மட்டும் செஞ்சு பிறக்கலை, பாவமும் செஞ்சுருக்கிறனாலே மனித பிறவி.
ரொம்ப புண்ணியம் இருந்து எங்கே போயிருப்போம், தேவலோகத்துக்கு போவோம், புண்ணியம் தெரிந்தோடனே திருப்பி வந்துடுவோம். பாவமும் புண்ணியமும் கொஞ்சம் சமமாக இருந்தால் தான் மனித பிரிவியே கிடைக்குங்கிறாங்க. ஆனால் மனித பிரிவு தான் உயர்ந்ததுங்கிறாங்க. எந்த கூட்டம் இருக்கான், எவ்வளவோ பாவ புண்ணிய கூட்டம் நிறைய இருக்குது, அதில் ரெண்டு சமமாக கிட்டத்தட்ட வெளிப்பட்டால் வந்து அப்போ நாம் எப்படி இருப்போம் எல்லா மனுஷனும்? பாப புண்ணியத்தின் வெளிப்பாடு கிட்டத்தட்ட சமமாக இருந்தால் தான் மனித பிறவின்னா நம்மளுக்கு பாவ புண்ணியம் சமமாக தானே இருக்கும். பாவ புண்ணியம் சமமாக இருந்தால் பாவத்தில் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். புண்ணியத்தில் பாவத்தில் துக்கம் கிடைக்கும், புண்ணியத்தில் சுகம் கிடைக்கும். இது கட்டாயம் கிடைச்சிதான் ஆகும். எனக்கு துக்கப்படுறனேன்னு சொல்லி வருத்தப்பட்ட என்ன செய்யறது வந்ததும் ஆகும். சுகதுக்கம் கிட்டத்தட்ட மாறி மாறி வந்துக்கிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒருத்தர் பணத்தினால, ஒருத்தர் பதவினால, ஒருத்தர் நோயினால், ஆனால் போகும், கடந்து போயிடும். சுகம் வரும்பொழுது நினைக்கணும், அடுத்த துக்கம் வந்துடும், கவனமாக ஆடாமல் இருக்கணும். துக்கம் வரும்போது என்ன நினைக்கணும், இது போயிடும் கொஞ்ச நாளில், எத்தனையோ துக்கம் வந்துச்சு போயிடுச்சு. அப்படி இரண்டு வடைகள் மனசுக்குள்ளே போராடுக்கு, அதுக்கு நடுவில் இவன் எப்படி இருக்கான், நம்ம ரெண்டுக்கு நடுவில் துயரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை இங்கே பகவான் இப்படி சொல்கிறாரு. இங்கே அதுக்கு இரண்டு படைகளுக்கு நடுவில் துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற அர்ஜுனனுக்கு துன்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறார். இது எப்படி நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா, சுகமும் துன்பமா புண்ணியமும் துன்பமானா வேதாந்தம் எப்படி, அதுவும் துன்பம்தான். சாதாரணமாக பார்த்தா புண்ணியம் வந்து இன்பத்தை கொடுக்கும், பாபம் வந்து துக்கத்தை கொடுக்கும். இந்த புண்ணிய பாவத்தை கடந்து போகிறது வேதம். ஏன்னா புண்ணியம் என்ன பண்ணணும், நிறைய புண்ணியம் பண்ணிட்டு அதில் பற்று வச்சிட்டோம்னா அந்த புண்ணியம் நம்மளுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், சொர்க்கலோகத்துக்கு போய் முன்னாடி அடுத்த பிறவி பிறப்போம். புண்ணியத்திலேருந்து பாபத்திலேருந்து விடுபட்டாலும் பிறவி இருக்காது. எனக்கு புண்ணியமும் வேணான்னு சொல்கிற புத்தி வரும் வேதாந்தம் படித்தா. எனக்கு புண்ணியமா ஏதோ நல்லது செய்கிறான், நீ நிறைய எடுத்துகிட்டு போ, எனக்கு ஒன்றும் புண்ணியம் தேவையே இல்லை அப்படிங்கிற புத்தி, அதுதான் வேதாந்தத்தில். அதனால் புண்ணியமும் ஒரு வகையில் பாவமும் சொல்வாங்க. இரண்டு படைகளுக்கு நடுவில் துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற புண்ணியமோ பாவமோ நல்லதோ கெட்டதோ அதில் விடுபடுவது வரைக்கும் என்ன செய்யும், துயரத்தை கொடுக்கும். அப்படி இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ரெண்டு படைகளுக்கு இடையே துயரப்பட்டு கொண்டிருக்கின்றார். மனதளவிலும் அப்படித்தே இருக்கான். அங்கே ரெண்டு படைங்கிறத சொல்லுவனுக்கு எவ்வளோ போராட்டம் வந்திருக்கு, எது நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம், செய்கிறதா செய்கிறது இல்லையா, கடமையா கடமை இன்மையா, எல்லாம் அந்த ரெண்டு விதமான இடைக்கடலில் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றான். அங்கே படைன்னு சொல்கிறாரு, இங்கே இதுலேயும் இருக்கு. பிறகு சோகத்துடன் விஷீ தந்தம், துன்பத்தில் இருக்கின்ற அர்ஜுனன் பிறகு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இங்கே அதுக்கு இந்த வார்த்தையில் ஒரு முக்கியமான ஒருத்தர் விஷீ தந்தம்னா துயரத்தில் இருக்கின்ற அர்ஜுன் இருக்கிறார். கீதையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம், துயரத்தை போக்கு. இப்போ அது சொல்கிறார், அந்த துயரத்தில் இருக்கான். அர்ஜுன விஷாத யோகம், விஷாதம்னா துயரம், இங்கே விஷீ தந்தம். அப்படி துயரத்தில் இருக்கின்ற அந்த அர்ஜுனனுக்கு என்ன பண்ண போகிறார் அவர், பிரகசன் இவ உபதேசம், நகைப்பவர் போல உபதேசம் பண்ணுறார். இந்த 11வது ஸ்லோகத்தில், 11வது அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிப்பார், ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள்னு ஆரம்பிப்பார். அப்போ என்ன அர்த்தம், துயரப்படக்கூடாதுங்கிறது உபதேசம், அதை சொல்லிடுவார். முடிக்கும்போது துயரப்படாதேன்னு முடிப்பார். அப்போ இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் நீ ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம் அர்ஜுனன். அதனால் ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள்னு சொல்லிட்டு முடிக்கும்போது துயரப்படாதே, இப்போ என்ன அர்த்தம், நீ ஞானி ஆகிட்ட, நீங்கள் கஷ்டப்படாத. கீதையினுடைய நோக்கமே துயரப்படக்கூடாது. இங்கே என் துயரத்தில் இருக்கிறான்னு சஞ்சயன் சொல்கிறார் கரெக்டாக. அடுத்த உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் கரெக்டாக கட்சி, நம்ம ஏதோ மேலோட்டமாக சொல்லியிருக்க மாதிரி தெரியும். ஏன்னா துயரத்தை நீக்கிறது கீதையின் நோக்கம், விஷீ தந்தம், அர்ஜுன விஷாத யோகம். அடுத்த ஸ்லோகத்திலும் துயரத்தை நீக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார் அவர். அதனால் அவன் துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற அர்ஜுனனுக்கு அவர் எப்படி உபதேசம் பண்ணார், பிரகசன் இவ நகைப்பவர் போலங்கிறார், சிரிப்பவர் போல. ஏன்னு சிரிக்கலை, புன்சிரிப்பு, லேசான சிரிப்பு. இந்த சிரிப்பில் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. இந்த சிரிப்பு இருக்கே, சிரிப்பவர் போல இருந்து கொண்டுன்னு சொல்கிறார். பல வகை இருக்குது. நம்ம சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம் வச்சுருங்க, ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், இன்னும் லக்கலான்னு கேட்டுருவோம். நம்ம சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இவன் வந்து சோகத்தில் இருக்கான், அவர் லேசாக சிரிச்சான்னு என்ன அர்த்தம். இதில் இன்னொரு சொல்லுவாங்க, அவர் சிரிப்பவர் போல் எப்படி இருக்காருன்னா, குழந்தை வந்து ரொம்ப சோகமாக அழுதுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவான், அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது, இது ஈஸியாக தீர்த்துடலாம், சரி சரி பேசாமல் இருப்பார், லேசாக சிரிப்போம்,
அது மாதிரி பகவான் அர்ஜுனை பார்த்து சிரிக்கிறார். நீ சொல்கிற கஷ்டமெல்லாம் எனக்கு கஷ்டம் கிடையாது, உன்னை ஈஸியாக நான் மேலே எடுத்து கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சிரிக்கிறார். சில பேர் சோக்கடிப்பாங்க, அந்த சோக்கு யாரும் சிரிக்க முடியாது, அவராக சிரிச்சுக்கிடுவார். அப்படி இருக்கா இல்லையா சில பேருக்கு? அப்படியும் இருக்குது. நாமெல்லாம் எப்படின்னா சில பேர் அடி வாங்குவாங்க, அடி வாங்குறத பார்த்து யாராவது சிரிப்பாங்களா? ஆமாம், நாம் சிரிக்கிறோம் தெரியுமா? சினிமா படத்தில் வடிவேல் அடி வாங்கினா சிரிப்போம், கவுண்டமணியை செந்தியில் வந்து கவுண்டமணி அடித்தா சிரிப்போம், ஆனால் ஹீரோ யார்ட்டையும் அடித்தா சிரிக்க மாட்டான். பாருங்கள், அடி வாங்குறத பார்த்து கூட நம்ம சிரிக்கிறோம், ஏன்னா அங்கே ஜோக்காக இருக்கிறதுனால. சிரிப்பில் எத்தனையோ வகை இருக்குது. எம்ஜிஆரோ ஒரு பாட்டு படிச்சிருக்காரு, சினிமா பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? அங்கே கரெக்டாக சொல்லுவோம், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவை சிரிப்பு அப்படிங்கிறார் அவர். இங்கே நீ சிரிக்கும் சிரிப்போ பூ சிரிப்பு அப்படிம்பார், ஆனந்த சிரிப்பு. இங்கே பகவான் துன்பத்தை நீக்கி, அங்கே பாருங்கள், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் சிரிப்பு சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நம்ம சினிமா பாட்டில் வரும், இங்கே பகவான் சிரிக்கிற சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. உன்னுடைய துன்பத்தை நீக்கி ஆனந்தத்தை அளிக்கப் போகின்றன் என்பதற்காக சிரிக்கின்ற சிரிப்பு அப்படின்னு சொல்லி விளக்காசிரியர் எழுதுகிறாங்க. அவங்க வெளிப்படுத்தும் சிரிப்பு. நல்ல குருவுக்கு ஒரு சிஷ்யன், நல்ல சிஷ்யன் கிடைச்சா அவருக்கு உபதேசம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஒரு அருமையான சிஷ்யன் கிடைக்கிறான், நல்ல குருவாக இருக்கிறார், தகுதியோடு வந்து உட்காந்து அவருக்கு உபதேசம் பண்ணும்போது அவரை எரியாமல் ஒரு ஆனந்தம் வெளிப்படுமா, அப்படிப்பட்ட சிரிப்பு. இவன் அப்படி வந்துட்டான், அதனால் இவருக்கு ஒரு சிரிப்பு வருது. ஒருத்தர் வந்து சோகத்தோடு வந்திருக்கும் போது நீங்களும் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படி சோகத்தை பார்க்க முடியும்? சோகத்தை பார்க்க முடியாது. அதனால் இவர் லேசாக அந்த புன் சிரிப்போடு, நீ படுற கஷ்டம் எனக்கு எளிதுப்பா, நான் ஈஸியாக அவன் கஷ்டத்துக்கு மேலாய்க்கிறேன் சொல்லி அது எளிமையாக ஏற்றிவிட முடியுங்கிறதுக்காக இவர் சிரிக்கிறார். அது மட்டுமல்ல, உனக்கு நான் இப்போ உபதேசிக்க போகிறது உன்னை மட்டும் துயரத்தை போக்க போகிறது, உலகத்தில் இருக்க துயரத்தையெல்லாம் போக்க போகுது, அதனால் அந்த உபதேசத்துக்கு ஒரு சூழ்நிலை நீ உருவாக்கி கொடுத்துருக்க அப்படின்னு நினச்சி லேசாக சிரிக்கிறாராம். இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க, அந்த ஒரு சிரிக்கிற புன்சிரிப்பை. அது மட்டுமல்ல, இந்த மகாபாரத காலத்திற்கு முன்பாடி வேத கருத்துக்கள் மழுங்கி போயிருந்துச்சான், இந்த வேத கருத்துக்கள்லாம் மழுங்கி போயிருந்தான், புதுப்பிக்கிறதுக்காக பகவான் கீதையை சொன்னார்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டேன்னா இல்லையா அர்ஜுனன், அதனால் வேத கருப்பை புதுப்பிக்க போகிறேப்பான்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்லி பகவான் அப்படி இருப்பதால் வெளிப்பட்ட புன் சிரிப்பு. புன் சிரிப்புடன் சிரிப்பவர் போலங்கிறார். தமோ வாச்ச அவனுக்கு கூறினார் இதம் வஜக இந்த சொற்களை. இது ஒன்றாவது வாரத்தில் வருது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, புன் சிரிப்போடு இந்த சோகத்தில் இருக்கின்ற அர்ஜுனனுக்கு இவர் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். தமோ வாச்ச ஹிருஷிகேசக மகாசன்னிப பாரத. பாரத இந்த இடத்துல பாரதன் கூப்பிட்றது திருதராஷ்டிரனை பார்த்து சொல்கிறார். ஏன்னா இவர் திருதராஷ்டிரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், திருதராஷ்டிரரே இப்படி அர்ஜுனை வந்து இப்படி இருக்கான், கிருஷ்ணர் உபதேச ஆரோக்கியப்படுற அவர் அங்கே சொல்கிறார். பாரத ஏ பாரத, பரத குலத்தில் உதித்தவரே திருதராஷ்டிரரே, ஹிருஷிகேசக ரெண்டாவது தமோ வாச்ச ஹிருஷிகேச, ஹிருஷிகேசர் பகவான் கிருஷ்ணர் ரெண்டாவது வார்த்தையில் ரெண்டாவது இருக்கு, சேனையோர் உபயோர் மத்திய, அந்த வரியை எடுத்துக்கணும். சேனையோர் உபயோர், உபயோன்னா இரு, சேனையோன்னா படைகளுக்கு, மத்தியன்னா இடையில், இரு படைகளுக்கும் இடையில். அந்த இடையில்ங்கிறத நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ப துன்பம், நன்மை தீமை, புண்ணியபாபம் ஆகியவற்றுக்கு இடையில் அப்படிங்கிறாங்க. அந்த இரு படைகளுக்கும் இடையில்ங்கிறத இப்படி சொல்கிறாங்க, நன்மை தீமை இன்ப துன்பம் இப்படி இருமைகளுக்கு இடையில். விஷி தந்தம், அடுத்த வார்த்தை விஷி தந்தம் இதம் வச்சக. விஷி தந்தம்னா துன்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற, விஷாதம்னா துன்பம், விஷி தந்தம்னா துன்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற. முதல் வார்த்தையில் முதல் வரி தம், அவனிடத்தில் அர்ஜுனனிடத்தில். அடுத்து பிரகசன்னிவ, அதே வரியில் ஹிருஷிகேசக பிரகசன்னிவ, மாற்றி மாற்றி சொல்கிறேன் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். நன்றாக நகைப்பவர் போல, புன்முறுவல் பூத்தவர் போல, புன்முறுவல் பூத்தவர் போல. இதம் வச்சக, கடைசி வார்த்தை இதம் வச்சக, இந்த சொற்களை முதல் வரியில் முதல் வார்த்தை உவாச்ச கூறினார். இப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். அதாவது பரதகுலத்தில் உதித்த திருதராஷ்டிரரே,
ரிஷிகேசர் இரு படைகளுக்கும் இடையில் துன்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவனிடத்தில், அர்ஜுனனிடத்தில் புன்முறுவல் பூத்தவர் போல இந்த சொற்களை கூறினார். இப்ப என்ன, பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்க போகிறார் என்று சொல்கின்றார். நீங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, புன்சூரி போட உபதேசத்தை ஆரம்பிக்க போறாரு. இப்ப 11வது ஸ்லோகத்துல இவருடைய உபதேசம் ஆரம்பிக்கின்றது. இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில், அதாவது இந்த அத்தியாயமே கீதையினுடைய சாரத்தை சொல்லு, இந்த ஸ்லோகமே சாரத்தை சொல்லு. அதே மாதிரி 66வது ஸ்லோகம், 18வது அத்தியாயம் கீதையினுடைய சாரம், அதில் கடைசி ஸ்லோகம் என்ன சொல்கிறாரோ இதே சொல்லியிருக்கேன். முகவரை ஸ்லோகம்னு சொல்லுவோம்ல, இதேப்போ விஷயம் அப்படின்னு சொல்ல போகிறார். இங்கே என்ன சொல்ல போகிறாருனா, மனிதனுடைய லட்சியம் எது, அந்த லட்சியத்தை அடைய சாதனை எதுன்னு சொல்ல போகிறார். இந்த 11வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாரு, மனிதனுடைய லட்சியம் எது, சாதனை எது. எல்லா மனிதருக்கும் ஒரே லட்சியம் என்ன தெரியுமா, என்ன லட்சியம் சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டு, ஆனால் ஈஸியாக சொன்னால் துக்கம் வரக்கூடாது, உண்மையா இல்லையா? இது எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எல்லா உயிர்களும் விரும்புறது என்ன, எனக்கு கஷ்டம் முதல்ல, ரெண்டாவது இன்பம், முதல்ல பசி போகணும், பிறகுதே ருசி வேணும். பசியோடு இருக்கிறவனுக்கு முதல்ல என்ன வேணும், பசி போனால் பிறகு சாப்பிட்ட பிறகு ருசி வேணும். முதல் லட்சியம் பசி போடுங்கிறது தான். அப்போ எல்லாருக்குமே இன்பத்தை விட துன்பம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது. இங்கே என்ன பண்ணுறாரு, அதை சொல்ல போகிறார். துன்பந்தான் பிரச்சனை, அந்த துன்பத்தை நீக்கணும். யார் துன்பப்பட மாட்டார்னு சொல்ல போகிறார் அவர். பிறகு இதுக்கு சாதனை என்னங்கிற சொல்ல, கடைசி சாதனை, முதல்ல எல்லா சாதனையும் இருக்கும் துன்பத்தை நீக்கிறதுக்கு. பணம் இல்லாட்டி பணம் கொடுத்தா துன்பம் நீங்கிடும், பணம் இல்லாதனால கஷ்டம் வந்தால், உடல் ஆரோக்கியத்தினால துன்பம்னா ஆரோக்கியம் வந்தால் நீங்கிடும். இதெல்லாம் பல காரணம், ஒரே காரணம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. எல்லா துன்பத்துக்கும் ஒரே காரணம்னா ஒரே சொல்யூஷன் தானே, எல்லா துன்பத்துக்கும் ஒரே காரணம்னா ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. அதை இங்கே சொல்ல போகிறாரு, அது ஞானம். துன்பத்துக்கெல்லாம் காரணம் அறியாமை. பல காரணங்கள் இருக்குது, அதை விளக்கம் பிற பார்ப்போம். எல்லா துன்பத்துக்கும் பல காரணம் இருக்குது, ஆனால் ஒரே காரணம் அறியாமை. ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் பார்த்தோமா இல்லையா அன்னைக்கு, டாபிக்கல் ப்ராப்ளம் ஃபண்டமெண்டல், மேலோட்டமான காரணம் துயரத்திற்கு தலை. ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அடிப்படையான காரணம் என்ன, ஒரே ஒரு காரணம். எல்லா துயரத்துக்கும் ஒரே காரணம் அறியாமைன்னு சொல்லுவார். அறியாமை போனால் அப்போ துயரம் போயிடும். மற்ற மேலோட்டமான துயரத்துக்கு காரணம் பல இருக்கும், பல போனால் அததுக்கு அதது போகணும், ஒரே காரணம் இருந்தால் ஒரே சொல்யூஷன் தான். அந்த ஒரே சொல்யூஷனை இந்த 11வது ஸ்லோகத்தில் அதை விளக்கி சொல்லிட்டு பிறகு உபதேசத்தை, ஞானத்தை ஆரம்பிப்பார். இதுதான் லட்சியம், அதற்கு சாதனை இதுதான் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிடுவார். அது முக்கியமான ஸ்லோகம், 11வது ஸ்லோகம். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.